Hi friends, Krishoba Gramu Kokisna. Very good evening to all. In the video Padilla Namandupatana, Tnpsc Polity, Rombo Mukimana or chapter than a Mandupakaporum, Adipade Urimical. So in the Adipade Urimical of Nigger concept on the Patana, Yapum Tnpsc, one or two questions on the Kate Panga, all the previous question paper at the Patina Terium, Rombo Mukimana or chapter. Okay, now in the Adipade Urimai, Namaka 10th standard less social science on the Patana. உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்துல உங்களுக்கு கவர் ஆகும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற அந்த பாடத்துல கவர் ஆகும். பிளஸ் 12th புக்லயும் வந்து அங்கங்க கொஞ்சம் லைட்டா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நாம இந்த வீடியோ பத்தி உள்ள ஏ டு இஜெட் அடிப்படை உரிமைகள் புக்கில் இருக்கக்கூடியது, புக்கில் இல்லாதது, பிளஸ் அது பத்தின எதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையோ அது எல்லாமே என்ன பண்ண போறோம், இந்த வீடியோ பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். கீழே PDFோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ பதிவு நல்லா லிசன் பண்ணுங்க, நோட்ஸ் எடுக்காதீங்க. நான் சொல்றது நல்லா காது கொடுத்து கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய PDF டவுன்லோட் பண்ணிட்டு உங்க நோட்ல அதை பார்த்து நோட்ஸ் எடுங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த டாபிக் இவ்வளோ ஈஸியா அப்படின்ட்டு. ஏன்னா நான் சொல்றது உங்க மைண்ட்ல நல்லா என்ன ஆயிடும், பதிஞ்சிரும், ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னது, அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்ன? ஏன் வந்து வெறும் உரிமை அப்படின்னே சொல்லலாமே, ஓகேங்களா? மக்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லாம ஏன் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அடிப்படையான விஷயங்கள், ஓகேங்களா? இப்ப என்னன்னா, சாதாரணமா வந்து இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுல பொருட்கள் எல்லாமே இருக்கு, ஆனா அடிப்படை தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைன்னு ஒண்ணு இருக்கும் இல்ல, உணவு, உடை, உறைவிடம், இது அடிப்படை தேவைங்கிறது எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப அடிப்படையான விஷயங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். மற்றது வந்து பார்த்தோன்னா யாருக்கும் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், அது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்து. அப்போ அடிப்படை தேவைகள் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகள், ஓகேங்களா? அதாவது ஆர்டிக்கல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பினால என்ன பண்ணுறாங்க, கேரண்டி கொடுக்குறாங்க. கேரண்டி கொடுக்குறதுனா என்ன அர்த்தம், ஓகே, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இது கம்பல்சரி வந்து இருக்கும். ஸோ இந்திய அரசியலமைப்பால் என்ன பண்ணப்படுறாங்க, இது கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை தான் வந்து பார்த்தோன்னா அடிப்படை உரிமைகள். ஸோ அப்போ சாதாரண சட்ட உரிமைகளில் வந்து அப்படி கொடுக்க முடியாதானா, ரேர் தான். ஸோ கொடுக்கலாம், கொடுக்காமலையும் போகலாம், பட் அடிப்படை உரிமைகளில் கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்க, குடிமக்களுக்கான அந்த பாதுகாப்புக்கு என்ன பண்ணுறாங்க, கேரண்டி கொடுக்குறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க, அடிப்படை உரிமைகள். ஸோ உரிமைகள் அப்படிங்கிறது ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம், ரைட்ஸ். மக்களுக்கான உரிமைகளை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோன்னா அடிப்படை உரிமை, ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சட்ட உரிமை, லீகல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு லீகல் ரைட்ஸ். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்னது, இந்தியன் கான்ஸ்டியூஷனால கேரண்டி கொடுக்கக்கூடியது, புரியுதுங்களா? ஸோ சட்ட உரிமை அப்படிங்கிறது கேரண்டி கொடுக்க முடியாது, என்ன வேணால் நடக்கலாம், ஓகேங்களா? கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். ஸோ அடிப்படை உரிமைகள் அப்படிதான். ஸோ அடிப்படை உரிமைகள் எதுக்காக வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாட்டு மக்கள் சுதந்திரத்தோடவும் சரி அவன் விரும்பின மாதிரி வாழ்வதற்காக அமைக்கப்பட்டதான் வந்து பார்த்தோன்னா இந்த அடிப்படை உரிமை. ஸோ இந்த அடிப்படை உரிமை வந்து பார்த்தோன்னா நம்ம இதில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரும்போது வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் வந்து கொண்டு வரும்போது இதில் நிறைய வந்து பார்த்தோன்னா இந்த பயங்கரமாக விவாதம் நடந்ததே வந்து பார்த்தோன்னா இந்த அடிப்படை உரிமைகளில் இருக்கக்கூடிய அந்த சட்ட பிரிவுகளுக்காக தான் விவாதமே நடந்துச்சு, ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தும் போது அதுக்கு முன்னாடி ஒரு சில இதெல்லாம் திருத்தங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ பயங்கரமாக ஒரு விவாதத்துக்குள்ளானது எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அடிப்படை உரிமைகள் தான், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை. சரி, ஓகே, இந்த அடிப்படை உரிமைகள் வந்து நம்ம எந்த நாட்டோட அடிப்படை உரிமைகளுடைய தாக்கத்தில் நம்ம இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு நாட்டோட ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய அந்த பகுதி அதோட இன்ஸ்பிரேஷன் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்போம், அதே கான்செப்ட் நம்ம எடுத்து ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிப்போம், ஓகேங்களா? அது மாதிரி எந்த நாட்டோட சோர்ஸை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள், ஓகேங்களா? அமெரிக்கா ஐக்கிய நாடுகள், யூஎஸ்ஏ, ஓகேங்களா? ஸோ அமெரிக்காவுடைய அடிப்படை உரிமைகளுடைய ஒரு தாக்கத்தின் மூலமாக தான் இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் என்ன பண்ணாங்க, உருவாக்கினாங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த அடிப்படை உரிமைகள், இந்த அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கல்ல இருக்கு, எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பகுதி 3, ஓகேங்களா? அதாவது பார்ட் 3, ஓகேங்களா? ஆர்டிக்கல் வந்து பார்த்தோன்னா சட்டப்பிரிவு,
ஆர்டிக்கல் 12-35. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பகுதி 3ல் ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 12-35 தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, அடிப்படை உரிமைகள் கான்செப்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த நாட்டினுடைய தாக்கத்தின் மூலமாக எடுக்கப்பட்டது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதாவது யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ்ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்? உச்சநீதிமன்றம். ஏன்னா அடிப்படை உரிமை ஒரு குடிமகனுக்கு மறுக்கப்படும் போது அதுக்கு நியாயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்கறது, நியாயத்துக்காக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தான். ஏன்னா உச்சநீதிமன்றத்தை நம்ம என்ன பண்ணணும், நாடி போய் ஆகணும். ஓகேங்களா? அப்போ அடிப்படை உரிமைகளுடைய ஒரு பாதுகாவலன் அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம், கேள்வி கேட்பாங்க அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலன் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாரு? உச்சநீதிமன்றம் தான். அதே மாதிரி இந்த அடிப்படை உரிமைகளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவின் மகாசாசனம் அல்லது இந்திய அரசியலமைப்பினுடைய மகாசாசனம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம், அதாவது மேக்ன கர்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க? மேக்ன கர்டா. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதெல்லாம் தான் டிஎன்பிசில கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா எத்தனை கிரியேட் பண்ணாங்க, அதாவது ஆரம்பத்தில் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தும் போது அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நவ் எத்தனை நமக்கு? 6. பட் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு? 7 இருந்துச்சு. அப்ப ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிருக்காங்க, நீக்கிருக்காங்க. அது எது நீக்கிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொத்துரிமை அப்படிங்கறத நீக்கிருக்காங்க. சொத்துரிமை அப்படிங்கிறது நமக்கு ஒரு அடிப்படை உரிமைகள்ல வந்துச்சு, ஆனா அதை என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. ஸோ அப்ப ஆரம்பத்துல மொத்தம் 7 வகையான அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 6 வகையான அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. சொத்துரிமை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் என்ன பண்ணாங்க, நீக்கிட்டாங்க. எதனால நீக்கினாங்க அப்படிங்கிறதுல நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இப்போ இது பேசிக்காக புரிஞ்சுங்களா? பேசிக்காக புரிஞ்சிச்சா? இந்த 6 வகையான அடிப்படை உரிமைகளை வந்து எப்படி வகைப்படுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 14 இருந்து 32 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. ஆர்டிக்கல் 14-32 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த அடிப்படை உரிமைகள் 6 வகையாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடியதெல்லாம் எங்க சார்? இப்ப வந்து பார்த்தோம்னா 12-13 இதுல வராது. ஓகேங்களா? 14-32 தான் இந்த 6 வகைக்குள்ள வரும். அப்ப மீதி இருக்கிறதுலாம் அடிப்படை உரிமைகள்ல வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் அடிப்படை உரிமைகளுடைய வகைகள்ல வராது. ஓகே, மீதி என்னென்ன இருக்குது இங்க பாருங்க, 14-32 மீதி என்ன இருக்குது நமக்கு? 12-13. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 32 முடிஞ்சுங்களா, அடுத்து 33-34-35. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளுடைய வகைக்குள்ள வராது, ஆனால் அது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லும். அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 12 என்ன சொல்லுது, 13 என்ன சொல்லுது, 33 என்ன சொல்லுது, 34 என்ன சொல்லுது, 35 என்ன சொல்லுதுங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஓரளவு பேசிக்காக தெரிஞ்சுங்க, நான் உங்களுக்கு PDFல வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். பட் புக்கில் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆர்டிக்கல் 12, 13, 33, 34, 35 கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் எப்படி வேணால் கேட்பாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகலாமா? ஓகே, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், PDFல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து எடுத்திருக்கேன். ஈஸியாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், புரிய வைக்கிறேன். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கோட சோர்ஸு ப்ளஸ் ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும், அது எல்லாமே இதில் என்ன பண்ணியிருக்கேன், நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். A to Z ஃபுல்லாகவே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா? ஓகே, பாருங்க, இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பகுதி 3 ஆர்டிக்கல் 12-35.
இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 ஆர்டிக்கல் 12-35 வரையுள்ள சட்ட பிரிவுகள் அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுகிறது. நம்ம அங்கே பார்த்துட்டோம் ஆர்டிக்கல் நம்பர் 12-35 பகுதி 3. ஓகேங்களா? சரி, ஓகே. இங்க பாருங்க, இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை வந்து பார்த்தோம்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளினுடைய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகளுடைய தாக்கத்தால் உருவாக்கினர். ஸோ யூஎஸ்ஏ அமெரிக்காவுடைய ஒரு கான்ஸ்டியூஷன், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதோட இன்ஸ்பிரேஷன் தான் என்ன பண்ணாங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ன பண்ணாங்க, ஃப்ரேம் பண்ணாங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதுவும் ஒரு கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, முதலில் அடிப்படை உரிமைகள், அதாவது முதலில் இந்திய அரசியலமைப்பில் 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது, ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. அது ஒன்னே ஒன்று நீக்கி இருந்தாங்கல்ல, அதான் சொத்துரிமை. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி 3 என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஸோ அந்த பகுதி 3 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோன்னா, இந்தியாவின் மகாசாசனம் அல்லது இந்திய அரசியலமைப்பினுடைய மகாசாசனம், இந்தியாவின் மேக்ன கட்டான்னு சொல்லுவாங்க, மேக்ன கட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவரும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள், இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இந்திய குடிமகனும் இருப்பாங்க, அதே மாதிரி வேற நாட்டிலிருந்து இங்கே ஸ்டே பண்ணி இருப்பாங்க. அப்போ அடிப்படை உரிமைகள்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. ஒரு சில அடிப்படை உரிமைகள் மட்டும் வந்து பார்த்தோன்னா நம்மளோட இந்தியன் குடிமகன்களுக்கு மட்டுமே பொருத்தமானது இருக்கும். ஓகே, அது எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன், நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமான சில அடிப்படை உரிமைகளும் உள்ளன. அடிப்படை உரிமைகள் என்னது, 12-35. ஆனால் இந்த 12-35 நம்ம இந்தியன் சிட்டிசனுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். இந்த 12-35 எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் ஒரு நாட்டிலிருந்து வேற ஒரு நாட்டிலிருந்து நம்ம இந்திய நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு எல்லா அடிப்படை உரிமைகளும் பொருந்தாது. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அந்த ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் எது எது அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் 6 வகையான அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு நான் சொன்னேன், கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன உரிமைன்னு பாருங்க, சமத்துவ உரிமை. 6 வகையான அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சமத்துவ உரிமை, செகண்ட் வந்து பார்த்தோன்னா சுதந்திர உரிமை, தேர்டு வந்து பார்த்தோன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஃபோர்த்து சமய சுதந்திர உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை 6. ஸோ இந்த 6 வகையை தான் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த சமத்துவ உரிமை அப்படிங்கிறதுக்குள்ள எந்தெந்த ஆர்டிக்கல்ல சமத்துவ உரிமை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 14-18. இதெல்லாம் ஒரு கேள்விகள் கேட்பாங்க பொறுத்துக்களை. இந்த பக்கம் என்ன பண்ணியிருப்பாங்க, அடிப்படை உரிமைகளோட வகைகள் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா சட்டப்பிரிவு 14-18, 19-22 மாற்றி கொடுத்துருப்பாங்க. பொறுத்துக்களை நீங்கள் மேட்ச் தான் ஃபாலோவிங்கில் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த சட்டப்பிரிவுகள்லாம் எந்த வகைக்குள்ள வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டிக்கலும் என்ன சொல்ல வருதுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும், ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். 14-18 எந்த உரிமையை சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி. அதே மாதிரி சுதந்திர உரிமை ஆர்டிக்கல் 19-22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிக்கல் 23-24, அதாவது 23-24 ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சமய சுதந்திர உரிமை வந்து பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 25-28. அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை ஆர்டிக்கல் 29-30, இது ரெண்டுமே. அடுத்து 6th அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிக்கல் 32. அப்படியே வரிசையாக வரும். இது பாருங்க 14-18. ஓகேங்களா? அடுத்து 19-22. இந்த 18 முடியுதுங்களா, அடுத்து 19 ஸ்டார்ட் ஆகிடும். 19-22, 22 முடியுதுங்களா, அடுத்து 23, 24, 24 முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து 25, 25-28, 28 முடிஞ்சதுமே பாருங்க 29-30. ஆனால் நடுவில் பாருங்க 31 இருக்காது. இதில் ஏன் 31 இல்லை, அந்த 31 அப்படிங்கிறதா சொத்துரிமையாக இருந்துச்சு. 31 அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு, சொத்துரிமையா இருந்துச்சு. அதுதான் என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. அப்ப அத சொத்துரிமையை நீக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சாதாரண லீகல் ரைட்ஸா மாத்திட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்ததை சாதாரண சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. அது எந்த அந்த சாதாரண சட்ட உரிமையா மாத்தினாலும் அது கான்ஸ்டியூஷன்ல ஒரு இடத்துல தான் இருக்கும். புரியுதுங்களா? அது எந்த இடத்துல இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இது மட்டும் தான் இருக்கும்.
புரியுதுங்களா? சரி ஓகே, இப்போ இதில் நம்ம வந்து பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சமத்துவ உரிமையில எந்த ஆர்டிகிள்ந்து எந்த ஆர்டிகிள் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், டூ டேஸ் முன்னாடி தான் நம்ம ஷார்ட்கட் கொடுத்தோம். ஜிகே ஷார்ட்கட் அப்படின்ட்டு நம்ம இதில் எல்லாமே கொடுத்துருக்கோம், ஒவ்வொன்றுக்குமே ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஷார்ட்கட் பார்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி ஓகே, நம்ம ஒன்றா பார்க்கலாம். சமத்துவ உரிமைன்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலுக்கு என்னென்ன விளக்கம், சுதந்திர உரிமைக்குடைய ஆர்டிக்கலுக்கு என்னென்ன விளக்கம், இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா கடைசி இருக்கு பார்த்தீங்களா, இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ஆர்டிக்கல் நம்பர் 32. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ஆர்டிக்கல் நம்பர் 32. இந்த ஆர்டிக்கல் நம்பர் 32 என்ன சொல்லுதுன்னா, இந்த அஞ்சு அடிப்படை உரிமைகள் இருக்கு பார்த்தீங்களா, மொதல் அஞ்சு வகை. இந்த மொதல் அஞ்சு வகையில் ஏதாவது ஒன்று நமக்கு மறுக்கப்பட்டால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சமத்துவ உரிமை எனக்கு மறுக்கப்படுது, அப்போ என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தை நாடி போகலாம். எந்த நீதிமன்றம் நாடி போகலாம், உச்ச நீதிமன்றம், டைரக்டாக உச்ச நீதிமன்றத்துக்கே போகலாம். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தை நாடுறதுங்கிறது டைரக்டாக உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியாது. ஆனால் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் நமக்கு மறுக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றம் போகிறதுக்கு நமக்கு என்ன இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிக்கல் நம்பர் 32, ஹைகோர்ட்டுக்கும் போகலாம் ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் அது ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஹைகோர்ட்டுக்கு போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நம்பர் 220 சொல்லுவாங்க, பட் டைரக்டா உச்ச நீதிமன்றம் போகிறதுக்கு நமக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஞ்சு டைப்ல இருக்கக்கூடிய இந்த அஞ்சு வகையான அடிப்படை உரிமை நமக்கு மறுக்கப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டிக்கல் நம்பர் 32 படி நம்ம சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம். அதுதான் வந்து பார்த்தோன்னா ஆர்டிக்கல் நம்பர் 32. ஸோ இதுக்குள்ளதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாலஞ்சு டைப்ஸ் இருக்கு, நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க, ரிட்ஸ் அப்படின்ட்டு, அதையும் நம்ம இதுக்குள்ளே நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? சரி ஓகே, நீதிமன்றத்துக்கு போகும்போது அங்கே எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம அங்கே போகலாம், எந்த மாதிரியான நீதி பேராணைகள் வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இது பண்ணுவாங்க, அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு இங்கிலீஷில். ஓகேங்களா? சரி ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் ஆர்டிக்கல் நம்பர், ஓகே இந்த ஆர்டிக்கல் நம்பர் 12, 13, 33, 34, 35 இதெல்லாம் வந்து அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நான் புக்கில் இருக்காது, புக்கில் இல்லாத ஆர்டிக்கல்னு எடுத்திருக்கேன். அடிப்படை உரிமைகளில் நீதி இருக்கக்கூடியது, அதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 3 இருக்காது, சாரி 12, 13 ரெண்டுமே இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த மொதல் 2 இருக்காது, அடுத்து கடைசி 3 இருக்காது புக்கில். அது வந்து அடிப்படை உரிமைகளுடைய வகைக்குள்ளே வராது, அடிப்படை உரிமைகளுடைய வகைக்குள்ளே வராது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமைகளுடைய வகைக்குள்ளே வரக்கூடிய அந்த ஆர்டிக்கலை மட்டும் நம்ம பார்த்துடலாம். இது உங்களுக்கு நான் அடுத்தது நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், சமத்துவ உரிமை. எனது சமத்துவ உரிமை ஆர்டிக்கல் நம்பர் 14 டு 18. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் நம்பர் 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான், ஸோ அந்த இடத்துல பாகுபாடு அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து பார்த்தோன்னா ஆர்டிக்கல் நம்பர் 14. ஸோ ஆர்டிக்கல் நம்பர் 15 என்ன சொல்கிறாங்கன்னா, மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இதனுடைய அடிப்படையில் பாகுபடுதல். ஸோ ஒருத்தர் ஜாதி காட்டி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணக்கூடாது, அந்த பாகுபாடு காட்டக்கூடாது, ஜாதியாக இருக்கட்டும், இல்லை மதமாக இருக்கட்டும், இல்லை பாலினம், இல்லை ஒருத்தர் பிறப்பிடம், பிறந்த இடத்த வச்சு வந்து பார்த்தோன்னா அவங்கள வந்து பாகுபாடு படுத்தக்கூடாது, பிரித்து இது பண்ணக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் நம்பர் 15. ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். ஸோ வேலை வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் இதில் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்து என்ன பண்ணும், ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஒரு சில வந்து பார்த்தோன்னா அந்த உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பொறுத்தோ, இல்லை ஒரு ஸ்பெஷல் ஒரு சில அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் சமமான வாய்ப்புங்கிறது வந்து பார்த்தோன்னா பேசிக்காக எடுக்கக்கூடியதில் அந்த இவங்க வந்து இந்த ரகத்தை சார்ந்தவங்க, இந்த சமூகத்தை சார்ந்தவங்க, இந்த பிறப்பிடத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் வந்து ஒதுக்கிடக்கூடாது. அதான் சொல்கிறாங்க பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். ஒரு சில ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து கொடுப்பும்போது அதெல்லாம் ஓகே, முன்னுரிமை கொடுப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் மற்ற எல்லாமே ட்ரீட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் வேலை வாய்ப்பு கொடுக்குற இடத்துலையும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து ஆர்டிக்கல் நம்பர் 17ங்கிறது தீண்டாமை ஒழித்தல். தீண்டாமை இது எல்லாமே ஒரே இதுதான், சட்டத்தின் முன் அனைவரும், இந்த சமத்துவ உரிமைனாலே எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் எல்லா உரிமையும்.
தீண்டாமை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை என்ன பண்ணிடக்கூடாது, அடிமைப்படுத்தியோ இல்லை ஒதுக்கியோ. சொல்லுவாங்கள்ல இப்போ ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மயானத்துக்கு வந்து பார்த்தோன்னா பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க, இந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு சமூகத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து தீண்டாமை தான். அதுக்காக தீண்டாமை ஒழிப்பு சட்டமே கொண்டு வந்தாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ தீண்டாமை ஒழித்தல் அப்படிங்கிறது ஆர்டிகல் நம்பர் 17 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் 18 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல், தேவையில்லாத வந்து பார்த்தோன்னா பட்டங்கள் கொடுக்குறதுல வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். கல்வி மற்றும் இராணுவம் சார்ந்த பட்டங்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை தவிர மற்ற பட்டங்கள், இப்போ வெளிநாட்டிலேருந்துலாம் ஒரு சில பட்டங்கள் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது, நம்ம பேருக்கு பின்னாடி நம்ம வச்சுக்கூடாது. ஆனால் கல்வி சார்ந்து இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இராணுவம் சார்ந்து கொடுக்கக்கூடிய பட்டங்களை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய பேருக்கு பின்னாடி நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாரத ரத்னா, ஓகேங்களா, பரமி சக்ரா, அதில் இராணுவத்தில் கொடுக்கக்கூடிய பட்டங்கள். அதேமாதிரி சமூக சேவை சம்பந்தமாக கொடுக்கக்கூடிய பட்டங்களும் வந்து பார்த்தோன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், புரிஞ்சுதா? இதெல்லாம் சொல்லக்கூடியது என்னது, ஆர்டிக்கல் நம்பர் 18, ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்து சுதந்திர உரிமை. ஸோ அந்த நாளும் புரிஞ்சுங்களா, இந்த நாளும் புரிஞ்சுங்களா? ஆர்டிகல் நம்பர் 14, 15, 16, 17, 18 எல்லாமே சமத்துவத்தை பற்றி மட்டுமே சொல்லக்கூடியது. அதனால தான் இதுக்கு பேரே என்னது, சமத்துவ உரிமை. ஒவ்வொன்றுமே சமத்துவத்தை பற்றி தான் சொல்லும். இது பாருங்க, சம வாய்ப்பளித்தல், இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஜாதி பாகுபாடு எதுவுமே இல்லாமல் சமமாக இருக்கணும், இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், தீண்டாமை ஒழிச்சு எல்லாரும் சமமாக இருக்கணும், கல்விசார் பட்டங்கள் நீக்குதல், இது வந்து ஈக்குவலாக வந்து என்ன பண்ணும், எல்லாருக்கும் இராணுவம் மற்றும் கல்விசார பட்டங்கள் மட்டும்தான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். மற்ற பட்டங்கள் வந்து யாருமே அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஒரு எதிரி நாடு இருக்குன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பட்டங்கள் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, சரிங்களா? சரி, ஓகே, அடுத்தது பாருங்க. சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை அப்படிங்கிறது வந்து பாருங்க, ஒரு மனிதன் சுதந்திரமாக வாழ்வதற்கும் சரி, ஓகேங்களா, அவனுடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் சரி அவன் என்ன பண்ணிக்கலாம், வாழக்கூடிய உரிமை தான் வந்து பார்த்தோன்னா சுதந்திர உரிமைன்னு சொல்றாங்க. அது என்னங்கிறது பாருங்க, இப்ப பாருங்க ஆர்டிகல் நம்பர் 19 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஆர்டிகல் நம்பர் 19, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்கு விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, தொழில் செய்யும் உரிமை, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் 19, புரியுதுங்களா? ஆர்டிகல் நம்பர் 19 புரிஞ்சுங்களா? பேச்சுரிமை, கருத்துரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு அவசர நிலை வந்து தேசிய அவசர நிலை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் நம்பர் 19லாம் வந்து என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும், புரிஞ்சுங்களா? ஏன்னா இங்கே ஒரு வன்முறை நடந்துட்டு இருக்கு, ஒரு எமர்ஜென்சி பீரியடு வந்துருச்சு, ஓகேங்களா, அவசர நிலையை அறிவிச்சிட்டாங்க, பயங்கரமாக நாடே வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டுக்கோப்போடு இருக்கு, ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கும் போது ஒரு என்ன பண்ணுவாங்க, அவசர நிலையை அறிவிச்சிருவாங்க. அறிவிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ளே அமைதியாக எல்லாரும் இருக்கணும். அந்த டைமில் போய் நான் பேச்சுரிமை, நான் என்ன வேணால் பேசுவேன், கருத்து தெரிவிக்குமே, நான் என்ன வேணால் கருத்து சொல்வேன், கூட்டம் கூட்டுவேன், அப்படிலாம் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேசிய அவசர நிலை அறிவிக்கும் போது இந்த ஆர்டிகல் நம்பர் 19ல என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும், புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும், ஓகேங்களா? ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் நம்பர் 20-21 இருக்கு பாத்தீங்களா, அதே தேசிய அவசர நிலை அறிவிச்சாங்கன்னா எந்த ஆர்டிகல் வேணா கேன்சல் பண்ணலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும்ப்பா. ஆர்டிகல் நம்பர் 19 தேசிய அவசர நிலை அறிவிக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும், அறிவிக்கணும் கூட கிடையாது. ஆனா ஒரு சில உரிமைகளை வந்து என்ன பண்ணுவாங்க, அறிவிப்பாங்க, இது வந்து கேன்சல் இப்ப அப்படிங்கிற மாதிரி. அதுல இந்த ரெண்டு மட்டும் கேன்சலே பண்ணவே முடியாது, வாண்டடா வந்து கூட கேன்சல் பண்ண முடியாது. என்னது, ஆர்டிகல் 20-21, ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே, ஆர்டிகல் நம்பர் 19 சொல்றேன். 20 என்ன சொல்றாங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வந்து பார்த்தோன்னா தேவையில்லாத தண்டனைகள் வந்து பார்த்தோன்னா, ஏன்னா அது பண்ணுவாங்கல்ல, அவருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த குறிப்பிட்ட நபர் இந்த தப்புக்கு இந்த தண்டனை தான் இருக்கு, அதை மீறி அவருக்கு தண்டனை அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. அப்போ தண்டனை பெறக்கூடிய நபருக்கும் ஒரு சில உரிமைகள் இருக்கு, அவர் செஞ்ச குற்றமத்துக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும், அதை தாண்டி தண்டனை அதிகமாக கொடுத்தா அப்போ அவருக்குண்டான ஒரு பாதுகாப்புக்குண்டான உரிமை தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்டிக்கல் நம்பர் 20, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அவங்க மேலே தப்பே இருக்காது, ஆனால்
இது பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த பாதுகாப்பு வந்து வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்தை நாடலாம். அதை மாதிரி தான் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, அடுத்து ஆர்டிக்கல் நம்பர் 21 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆர்டிகல் நம்பர் 21, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம். இதுல தெரிஞ்சிருச்சு, ஏன்னா நான் வந்து யார்கிட்ட பழகணும், நான் யாருகிட்ட வந்து பார்த்தோம்னா பேசணும் அப்படிங்கிறதுலாம் என்னோட தனிப்பட்ட உரிமை. அதான் சொல்றாங்க, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. என்னை கட்டாயப்படுத்தி எதுவுமே அந்த இடத்துல பண்ண வைக்க கூடாது அப்படிங்கிறது, ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, ஆர்டிகல் நம்பர் 21A என்ன சொல்றாங்க, தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஆர்டிகல் நம்பர் 21Aங்கிறது தொடக்க கல்வி பெறும் உரிமை. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம், ஓகேங்களா? ஏன்னா இதுல வந்து பார்த்தோம்னா அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, 21Aலாம் வந்து இது பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம், எந்த சட்ட திருத்தத்தில் எந்த வருஷத்தில் அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ஏன்னா 6 to 14 வயசுள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோன்னா இலவச கட்டாய கல்வி சொல்கிறதா வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் 21A. இது திரும்ப திரும்ப டிஎன்பிசியில் கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு செப்பரேட்டாக அடுத்த இதில் கீழே செப்பரேட்டாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்க, ஓகேங்களா? இப்போதைக்கு நோட் பண்ணிங்க, ஆர்டிகல் நம்பர் 21A, ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, ஆர்டிகல் நம்பர் 22, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஸோ சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிராக பாதுகாப்பு உரிமை. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா கைது பண்ணிட்டு வந்துடுவாங்க, கைது பண்ணிட்டு வந்துட்டால் என்ன சொல்லுவாங்க, 24 hoursக்குள்ளே வந்து என்ன பண்ணும், நம்ம கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கெலாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கோர்ட்டு தாடி போகலாம். ஸோ அந்த மாதிரியான உரிமைகள் இருக்குது. ஒருத்தர் நம்மளை கைது பண்ணணுமா கூட ஏன் என்ன ரீசன் சொல்லி தான் கைது பண்ணும், புரியுதுங்களா? ஸோ கைதுக்கான காரணத்தை சொல்லணும், விசாரணை இல்லாமல் யாரும் கைது செய்யக்கூடாது. அப்படி விசாரணை இல்லாமல் கைது செஞ்சாங்கன்னா அங்கே என்ன பண்ணுவோம், கோர்ட்டில் வந்து பார்த்தோன்னா 24 hoursக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்கா தான் சொல்கிறாங்க. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இதுக்குள்ளே உள்ளார்ந்து போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க போதுமானது, சரிங்களா? சரி, ஓகே. அதெல்லாம் நீங்கள் வந்து குரூப் 1 மெயின்ஸ் அப்படி படிக்கும்போது டெப்த்தாக படிப்பீங்க, ஏன்னா இந்த ஒரு சாப்டருக்கு பார்த்தீங்களா, எது இந்த சமத்துவ உரிமைன்றது பார்த்தீங்களா, இதை மட்டுமே ஒரு 1 hour கிளாஸ் எடுக்கலாம். சமத்துவ உரிமை மட்டுமே 1 hour கிளாஸ், ஏன்னா ஆர்டிகல் 14ங்கிறது ஒரு சிங்கிள் லைன் சொல்லியாச்சு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனே இருக்குது. ஸோ நம்ம குரூப் 1 குரூப் 2ங்கிறதுனால நம்ம அந்தளவுக்கு டெப்த்தாக போக தேவையில்லை, சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது என்ன, இது பார்த்துட்டோம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை. ஸோ வாழ்க்கை ஒவ்வொன்றும் பாருங்க, பிரிவு 15, 19ங்கிறது நான் பேசுறதுக்கான சுதந்திரம், கருத்து தெரிவிக்கிறதுக்கான சுதந்திரம், அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான சுதந்திரம். ஸோ இது எல்லாமே சுதந்திரம் பேஸ் பண்ணி இருக்கும், புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா தொழிலாளர், இங்க பாருங்க, கட்டாய வேலை, கொத்தடிமை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரம், இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் 23. ஸோ அதிலே உங்களுக்கு மீனிங் புரியும், ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டிகல் 24ங்கிறது குழந்தை தொழிலாளர் முறை. இங்கே பாருங்க, தொழிற்சாலைகளில் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். சரி, பார்த்தாலே தெரியும், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது எல்லாமே ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு டைம் வாட்ச் பண்ணிங்க, சரிங்களா? அடுத்து சமய சார்பு உரிமை. ஸோ சமயம் சார்ந்து இருக்கக்கூடியது, ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஆர்டிகல் நம்பர் 25 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்கு. நான் இருக்கேன், நான் திடீர்னு வந்து பார்த்தோன்னா கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகுறேன் அப்படின்னாலோ, ஓகேங்களா, அது எல்லாத்துக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்கு, அது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் எல்லாத்துக்குமான எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதான் சொல்றாங்க ஆர்டிகல் நம்பர் 25. இல்லை நான் வந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்னாலும் வந்து பார்த்தோன்னா இந்த மதத்தை நான் வந்து ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறதுலாம் என்னோட ரைட்ஸ், என்னோட உரிமை, ஓகேங்களா? அதான் சொல்றாங்க ஆர்டிகல் நம்பர் 25. அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி யாரையும் வற்புறுத்தக்கூடாது, நாமளா இப்போ என்ன வேணா பண்ணலாம், ஆனால் யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை வற்புறுத்தக்கூடாது, ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, ஆர்டிகல் நம்பர் 26 என்ன சொல்றாங்கன்னா, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு சமயத்தை ஏற்கிறதோ ஒரு மதத்தை ஏற்றுக்கிறதுக்கோ அவங்களுக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், ஒரு சில அமைப்புகள் கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 26, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. நிர்வகிக்கிறதுக்கான உரிமை இருக்கு அவங்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு உண்டான அந்த நிர்வகிக்கும் உரிமை வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட சாரா மக்களுக்கு இருக்கு.
அதாவது என்ன சொல்றது, ஒரு அமைப்பு மாதிரி இருக்கு. இப்போ முஸ்லீம்கள் கிறிஸ்டின் அவங்களாம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் ஓகேங்களா, அதை நிர்வகிக்கிறதுக்கான உரிமையும் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஆர்டிகல் 27 என்ன சொல்றாங்க, எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கும் வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. இப்ப வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு, இப்ப நான் ஒரு என்னுடைய மதத்தை நான் வந்து பரப்பணும் அப்படின்னா அதுக்குன்னு நான் வந்து வரி செலுத்தணும்னு அவசியம் கிடையாது. இல்லை என் மதத்தை வந்து நான் வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணணும், என் மதத்தை வந்து பார்த்தா நாடு முழுக்க கொண்டு போகணும் அப்படின்ட்டு என் மதத்தை சார்ந்த மக்கள்கிட்ட நான் வந்து என்ன பண்ணக்கூடாது, வரியில வாங்கக்கூடாது. அதான் சொல்றாங்க எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. அப்படிலாம் வந்து வரி கட்டணும் கிடையாது, யார்ட்டு கேட்கவும் கூடாது ஓகேங்களா. அடுத்தது பாருங்க ஆர்டிகல் நம்பர் 28 என்ன சொல்லுது, மதம் சார்ந்த கல்வி மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை ஓகேங்களா, அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்குது, கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது, முஸ்லீம் ஸ்கூல் இருக்குது, முஸ்லீம் காலேஜ் இருக்குது, இல்லை இந்து ஸ்கூல் இருக்குது, இந்து காலேஜ் இருக்குது அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய மதம் சார்ந்த வழிபாடாக இருக்கட்டும், மதம் சார்ந்த வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அறிவுரை நிகழ்வாக இருக்கட்டும், அது எல்லாத்துலையுமே கம்பல்சரி கலந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது, யாரையும் கட்டாயம் படுத்தக்கூடாது. அதான் சொல்கிறாங்க கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை, கலந்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது, விருப்பப்பட்டா போகலாம் ஆனால் கலந்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அதான் சொல்கிறாங்க ஆர்டிகல் நம்பர் 28 இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சமய சார்பு உரிமை, சமயம் சார்ந்து இருக்கக்கூடிய உரிமை, புரியுதுங்களா. சரி ஓகே, அடுத்தது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இப்போ ஆர்டிகல் நம்பர் 29 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினருடைய எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சிறுபான்மை என்னது, மக்கள் தொகையில் வந்து 50% இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மொழி சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் அமைப்பு தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிறுபான்மையினர்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகையில் 50% பிலோ 50% இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் ஓகேங்களா, அவங்கள தான் என்ன சிறுபான்மைன்னு சொல்லுவாங்க. அந்த சிறுபான்மையினுடைய எழுத்து மொழி கலாச்சாரம் ஓகேங்களா, இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் நம்பர் 29, புரியுதுங்களா. அந்த சிறுபான்மையினரே வந்து பார்த்தோன்னா மொழி அடிப்படையிலையும் பிரிவாங்க, மதத்தினுடைய அடிப்படையிலும் பிரிவாங்க, ரெண்டு வகையாகவும் பிரிவாங்க ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்து ஆர்டிக்கல் 30 அப்படிங்கிறது சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனங்களை நிறுவி அதன் மூலம் நிர்வகிக்கும் உரிமை, அதுவும் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு நிறுவனங்கள் மாதிரி நிறுவி அது மூலமா அவங்களுடைய கல்வியை வந்து பாதுகாக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதான் சொல்றாங்க சிறுபான்மையினுடைய கல்வி நிறுவனங்கள் ஓகே, சிறுபான்மையினுடைய கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அந்த குறிப்பிட்ட சமூகத்துடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட உரிமை ஓகேங்களா. இப்போ கடைசி ஒன்று வந்து பாருங்க அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காண உரிமை. இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்டிகல் நம்பர் 30 முடிஞ்சு கரெக்டா, அடுத்து டைரக்டா 32 வந்துடும். அப்ப 31 தான் நமக்கு என்னது இந்த இடத்துல சொத்துரிமை, புரியுதுங்களா. சரி ஓகே, 32 என்ன சொல்றாங்க இங்க பாருங்க, 32 என்ன சொல்றாங்க, தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி நம்ம என்ன பண்ணலாம், உரிமையை பெறுது. அதான் சொல்றாங்க தனிப்பட்டவரினுடைய அடிப்படை உரிமைகள், அடிப்படை உரிமைகள் என்னது, இந்த மேல இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் நம்பர் 14-30. இதுல ஏதாவது ஒரு அடிப்படை உரிமை உனக்கு மறுக்கப்பட்டால் நீங்க நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நீதிமன்றத்தை நாடலாம், உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். அதுதான் வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 32 தான் வந்து பார்த்தோன்னா அம்பேத்கர் என்ன சொல்வாரு, இந்திய அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா. இது ரொம்ப முக்கியமானது இல்ல, இந்திய அரசியலமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா. ஏன்னா நமக்கு ஒரு அடிப்படை உரிமைகள் இருக்கிறதுலாம் ஓகே, ஆனா அது நமக்கு கரெக்டா கிடைக்குமா. இப்ப நம்ம போய் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கேன், நீ பேசக்கூடாது, நீ கருத்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப என் உரிமையை மறுக்கப்படுது இல்ல. அப்ப நான் எங்க போகணும், கோர்ட்டுக்கு தான் போகணும், டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கே போகலாம். ஆனா மத்த ஏதாவது நம்ம கேஸ் போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் வர முடியும் நம்ம. ஆனால் இது என்ன பண்ணலாம், நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம், அதுதான் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது நம்ம போகக்கூடிய உரிமை. அதான் என்னது, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, இந்திய அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஹார்ட் அண்ட் சோல் ஓகேங்களா, யார் சொன்னது, இது அம்பேத்கர் ஓகேங்களா. சரி ஓகே, இது பாருங்க சொத்துரிமை நான் சொல்லியிருந்தேன்னா, இது பாருங்க 1978 44வது சட்ட திருத்தம், 1978
ஓகேங்களா, 44வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமையினுடைய பட்டியலிருந்து சொத்துரிமையை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. அப்ப அந்த சொத்துரிமை அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னா 31, சொத்துரிமை அப்படிங்கிறது ஆர்டிக்கல் நம்பர் 31 இருந்துச்சு. இந்த 31 நீக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, இப்ப அடிப்படை உரிமைகள்ல 31 இருந்துச்சு, அதை நீக்கணும். அப்ப கான்ஸ்டியூஷன்ல ஒரு திருத்தம் பண்ணணும். அந்த திருத்தம் அப்படின்னு வந்துட்டாலே அது எத்தனாவது திருத்தம், எந்த வருஷத்துல பண்ண திருத்தங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது எத்தனாவது திருத்தம், 44வது சட்ட திருத்தத்தின்படி 1978 தான் என்ன பண்ணாங்க, நீக்கினாங்க. அப்ப சொத்துரிமை அப்படிங்கிற அந்த கான்செப்டை எங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் நம்பர் 31 இருந்து எங்க தூக்கி போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 12. ஓகேங்களா, பகுதி 12, அதே மாதிரி ஆர்டிக்கல் 300A. இது வந்து சாதாரண பாருங்க, 300A கீழ் ஒரு சட்ட உரிமை லீகல் ரைட்ஸ் என்ன பண்றாங்க, மாத்திட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கறத லீகல் ரைட்ஸா மாத்திட்டாங்க, சாதாரண சட்ட உரிமையை மாத்திட்டாங்க. இப்ப புரிஞ்சுங்களா, சொத்துரிமைங்கிறது 31 இருந்துச்சு, 31 இருக்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்துச்சு, அடிப்படை உரிமையா இருந்துச்சு. அதை வந்து நீக்கி என்ன பண்றாங்க, சாதாரண ஒரு சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. அது எங்க போட்டிருக்காங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 300A. ஓகேங்களா, 300A பகுதி 12. ஏங்க்ஸ் அந்த சொத்துரிமை நீக்கிட்டாங்க அப்படின்னா, சொத்துரிமை அப்படிங்கும் போது இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு ரோடு போடணும். இப்போ அந்த ரோடு போடும்போது வந்து பாருங்க, இப்போ நம்ம வந்து சேலத்துல இருந்து சென்னைக்கு 5 ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்தோன்னா தேவைப்படும். அப்போ அந்த லேண்டு வந்து நம்ம அவங்க பர்டிகுலர் ஓனர்கிட்ட நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என் லேண்டு எப்படி நீ வந்து கையகப்படுத்தலாம், என் லேண்டு எப்படி நீங்கள் வாங்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா சொத்துரிமை அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லை, டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ அரசினுடைய ஒரு சில நலத்திட்டங்கள் வந்து இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாமல் போயிடுது. அதனால் சொத்துரிமை தூக்கி என்ன பண்ணுறாங்க, சாதாரண சட்ட உரிமையை மாற்றிட்டாங்க. இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போக முடியாதுல்ல, புரிஞ்சுங்களா. ஸோ அந்த ஒரு சில விஷயத்துக்காக என்ன பண்ணாங்க, சொத்துரிமை அப்படிங்கிறத தூக்கி என்ன பண்ணாங்க, நமக்கு சாதாரண சட்ட உரிமையை போட்டாங்க, அதில் நீக்கிட்டாங்க 1978 44வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில். புரிஞ்சுங்களா, புரிஞ்சா, சரி ஓகே. இப்போ அடுத்தது பார்க்கலாம், ஓகே. இப்போ நம்ம இதில் எல்லா ஆர்டிக்கலும் பார்த்துட்டோம், ஓகேங்களா, எல்லா ஆர்டிக்கலும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மூணு ஆர்டிக்கலையும் பார்த்துடலாமா, இந்த மூணு ஆர்டிக்கலையும் பார்த்துடலாமா. ஏன்னா இந்த மூணுமே வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், அந்த புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆர்டிக்கல் நம்பர். அப்போ ஆர்டிக்கல் நம்பர் 12, 13 இந்த ரெண்டு என்ன சார் சொல்லுது, ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியது. ஏன்னா 14 இருந்தால் நம்ம ஸ்டார்ட் ஆகுது, 14 தான் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு ஆரம்பத்தில் சமத்துவ உரிமை அப்படிங்கிறது. என்னது ஆர்டிக்கல் நம்பர் 14 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த 14 இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்போ 12, 13 என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, ஸோ ஆர்டிக்கல் 12 என்ன சொல்லுது, அரசு என்பதற்கான விளக்கத்தை கொடுக்குது. ஆர்டிக்கல் 12 அப்படிங்கிறது ஒரு உரிமையை பற்றி சொல்ல, அரசுனா யார், அதுக்குள்ள யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுக்குது. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சாதானே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு எங்கெங்கே கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அரசுங்கிறது யாருங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுக்குது. ஸோ அரசுனா யார் யாரெல்லாம் வருவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டு, மத்திய அளவில், மத்திய அளவில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மத்திய அரசு ப்ளஸ் நாடாளுமன்றம் ஆர் பாராளுமன்றம். அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஓகேங்களா, ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சட்டமன்றம் இங்கே, ஓகே, நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சட்டமன்றம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உள்ளாட்சி அமைப்புகள், இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதுக்குள்ளே தான் வருவாங்க, அந்த அரசுங்கிறதுக்குள்ள அந்த இதுக்குள்ளே தான் வந்துடுவாங்க, ஓகேங்களா. உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகளே இருக்கும்ல நமக்கு, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்ட்டு, ஓகேங்களா. வேற என்ன இருக்கு, ஒரு சில கவர்மெண்ட் கம்பெனிலாம் இருக்கும், ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி, கவர்மெண்ட் நிறுவனங்கள் எல்ஐசி, அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி, இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த கவர்மெண்ட் அரசு அப்படிங்கிறதுக்குள்ள வருவாங்க. அரசு அப்படின்னா யார் யார் சொல்லணும், இவங்க எல்லாத்தையும் தான் சொல்லுது, புரியுதுங்களா. ஸோ அதுக்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடியதான் வந்து பார்த்தோன்னா ஆர்டிக்கல் நம்பர் 12. ஏன்னா ஒரு சில சட்டப்பூர்வமான நிறுவனங்கள்லாம் இருக்கும், இந்த ஓஎன்ஜிசி, எல்ஐசி, இது எல்லாமே
புரியுதுங்களா? சரி ஓகே, அடுத்தது ஆர்டிக்கல் நம்பர் 13 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை தடுத்தல். இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றுறாங்க, பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வராங்க, இல்லை நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா சட்டமன்றத்தில் ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்டம் கொண்டு வராங்க, சட்டப்பேரவையில் சட்டசபையில் வந்து பார்த்தோன்னா ஒரு சட்டம் கொண்டு வராங்க, இல்லை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோன்னா ஒரு தற்காலிக சட்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, அமல்படுத்துகிறாங்க, இல்லை ஏதாவது விதிமுறைகளோ ஏதாவது ஒரு கொள்கை ஏதோ ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே அடிப்படை உரிமைகளை பாதிச்சிச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் 13 பாருங்க, அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை தடுத்தல். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் 13, அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்கள். அந்த சட்டங்கள்ங்கிறது பார்லிமெண்ட்ல கொண்டு வர சட்டமா இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டு ஸ்டேட்ல கொண்டு வர சட்டமா இருக்கலாம், இல்லை குடியரசுத் தலைவர் கொண்டு வரக்கூடிய தற்காலிக சட்டமாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா தடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான் ஆர்டிகல் நம்பர் 13. அடுத்தது ஆர்டிகல் நம்பர் 33 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் நம்பர் 33 என்ன சொல்லுதுன்னா, ஆயுத படையினர் துணை இராணுவ படையினருக்கு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க பாராளுமன்றத்திற்கு உள்ள அதிகாரம். ஆயுத படையில் இருக்கக்கூடியவங்க பிளஸ் துணை இராணுவ படையினர் இவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் 33 இருக்கு. சம்டைம்ஸ் ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்து பார்த்தோன்னா அப்படி நிறுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை பண்ணுறதுக்கு என்ன இருக்கு, பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. அதை சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் நம்பர் 33. இது எல்லாமே அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான், புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மூணும் புரிஞ்சுங்களா? அடுத்தது பாருங்க 34 என்ன சொல்லுது பாருங்க. இந்த ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிச்சு, இந்த ரெண்டுமே வந்து பார்த்தா நம்ம பார்த்துட்டோம். அடுத்த மூணுல 34 என்ன சொல்லுது, இராணுவ சட்டமானது இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்லயோ ஒரு இராணுவ சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, சொல்லுவாங்களே அங்கே பாடுற பஞ்சாப்ல இராணுவ சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இராணுவ சட்டமானது இந்தியாவின் ஏதேனும் ஒரு ஆட்சி பகுதியில் நடைமுறையில் இருக்கும்போது, பஞ்சாப்ல கொண்டு வந்தாங்க இராணுவ சட்டம், ஓகேங்களா, இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். அப்படி இராணுவ சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் பகுதியிலே ஸ்டேட்லேயே என்ன பண்ணுவாங்க, அடிப்படை உரிமையில ஸ்டாப் பண்ணிடுவாங்க, புரியுதுங்களா? அதை பத்தி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் நம்பர் 34, சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க ஆர்டிகல் நம்பர் 35 என்ன சொல்றாங்கன்னா, சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்தும் பொருட்டு சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. சில உரிமைகள், சில அடிப்படை உரிமைகளை வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், அதில் வந்து ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு அப்படின்ட்டு அதை ஸ்ட்ராங்காக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சட்டங்களை இயற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் 35. சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்தும் பொருட்டு, அதான் ரொம்ப முக்கியம், நிலைநிறுத்தும் பொருட்டு சட்டங்களை உருவாக்க பார்லிமெண்ட் பாராளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உண்டு, வேறு யாரும் பண்ண முடியாது. ஒன்லி பார்லிமெண்ட்ல தான் என்ன பண்ண முடியும், அந்த அதிகாரத்தை கொண்டு வர முடியும், அந்த சட்டங்கள் இயற்றக்கூடிய அதிகாரம். புரிஞ்சுங்களா? புரிஞ்சா? இந்த நாலுமே, இந்த அஞ்சுமே, இந்த அஞ்சு ஆர்டிகளும் புக்கில் இருக்காது, நோட் பண்ணி வச்சுங்க. 12ங்கிறது என்னது, அரசுங்கிறதுக்கான விளக்கம், சும்மா சிம்பிள் லைன்ல நோட் பண்ணி வச்சுங்க போதும். அந்த கவர்மெண்ட்னா யார் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டேன். அடுத்து அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய சட்டங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு வர சட்டமா இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சட்டமா இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து என்ன பண்றது, தடுக்கிறதுக்காக, ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படக்கூடாது. அடுத்து 33, ஆர்டிகல் 33, இந்த ஆயுத படையினர் துணை இராணுவ படையினர் இவங்களுக்கு உண்டான அடிப்படை உரிமைகளை வந்து ஸ்டாப் பண்றது. ஓகே, அடுத்து ஆர்டிகல் நம்பர் 34 என்ன சொல்றது, இராணுவ சட்டம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கொண்டு வரும்போது அங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பார்த்தோன்னா ஸ்டாப் பண்றது, ஓகேங்களா, இருக்கும்போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். 35ங்கிறது என்னது, ஆர்டிகல் 35 அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு சட்டங்கள் இயற்றலாம், அதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான், பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. அதை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 35. கிளியரா? ஓகேவா? சரி ஓகே, அடுத்தது இது நம்ம பார்த்துட்டோமா? சரி ஓகே, வேற என்ன, கடைசியா ஒரு 6 இந்த இது நம்ம பார்க்கணும், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, கடைசி இது, இந்த இது கடைசி இது இருக்கு பார்த்தீங்களா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, 6வது உரிமையை கொடுத்துருக்கானா? அந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என்ன அர்த்தம், அந்த முதல் இருக்கக்கூடிய 5 வகையான அடிப்படை உரிமைகள் நமக்கு மறுக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை தேடி நம்ம போறோமா, நீதிமன்றத்தை தேடி போறோமா, அதுதானே சொல்றாங்க அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு என்ன பண்ணிக்கங்க, விளக்கமாக நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள்.
இது நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் புக்லேயே. ஓகேங்களா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. என்ன சொல்றாங்க பார்க்கலாமா, இந்த பாருங்க, நீதிமன்ற முத்திரையுடன், நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை, அதான் என்ன சொல்றாங்க, நீதி பேராணைன்னு சொல்றேன். நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை, அது நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அடிப்படை உரிமை மறுக்கிறதுக்கு மறுக்கப்படும் போது உச்ச நீதிமன்றத்துக்கு போறோமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நீதி பேராணை அப்படின்ட்டு வெளியிடுவாங்க. ஓகேங்களா, நம்ம தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்ற மாதிரி அது மாதிரி நீதி பேராணை அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. ஓகேங்களா, சொல்லி பாருங்க, இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். ஒரு சில சட்டங்கள் நிறைவேற்றுறாங்கன்னு வச்சுங்களேன், ஆனால் அது அரசியலமைப்புக்கு அடிப்படை உரிமையில பாதிக்கிற மாதிரி இருக்கு, அரசியலமைப்புல அடிப்படை உரிமையில பாதிக்கப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அப்ப அந்த சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை, அதுதான் நீதி பேராணைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து பாருங்க, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. இந்த நீதி பேராணையை வெளியிடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் உச்சநீதிமன்றம் தான், சுப்ரீம் கோர்ட் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா யாருக்கு இருக்கு, ஹைகோர்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் 32, ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் 220, அதையும் நோட் பண்ணிச்சுங்க. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டிகல் நம்பர் 32 நம்ம பார்த்த மாதிரி அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் நம்பர் 220. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பாருங்க, இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்புடைய பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. ஏன் உச்சநீதிமன்றத்துடைய உச்சநீதிமன்றம் வந்து அரசியலமைப்புடைய பாதுகாவலன் சொல்றாங்க தெரியுதா? ஏன்னா இந்த மாதிரியான ஆணைகளை வந்து வெளியிடுறதுனாலதான் அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன், அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, உச்சநீதிமன்றத்தை சொல்லுவாங்க. இது ஒரு கேள்வியை டிஎன்பிசியில் கேட்டுட்டே இருப்பாங்க, அரசியலமைப்புடைய பாதுகாவலன் என்று அழைக்கப்படும் அமைப்பு எதுவும் கேட்பாங்க, இது உச்சநீதிமன்றம். சரிங்களா, அதே மாதிரி பாருங்க, அம்பேத்கர் என்ன சொல்றாரு, ஆர்டிக்கல் 32 அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா, ஹார்ட் அண்ட் சோல். சொன்னது யாரு, அம்பேத்கர். எதை, ஆர்டிகல் நம்பர் 32 கேள்வி எப்படி வேணா கேட்பாங்க. ஓகேங்களா, ஆர்டிகல் 32 இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா என்று சொன்னது யாருன்னு கேட்பாங்க, அம்பேத்கர். இல்ல அம்பேத்கர் வந்து பார்த்தோன்னா எந்த ஆர்டிக்கல்ல வந்து இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னாரு கேட்பாங்க, ஆர்டிகல் நம்பர் 32. ஓகேவா, சரி ஓகே. இவங்க 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுவாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹைகோர்ட்டோ ரிலீஸ் பண்ணுவாங்களா, அந்த 5 வகையான நீதி பேராணைகள் என்னென்ன, அதுக்கான விளக்கம் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம், புக்கிலேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர்வு அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா என்னது, ஆளை கொண்டு வந்து நிறுத்து, என் கண்ணு முன்னாடி நிறுத்துன்னு அர்த்தம். ஆட்கொணர்வு அப்படின்னாலே ஆளை கொண்டு வந்து நிறுத்து. ஓகேங்களா, சோ இது வந்து பார்த்தோன்னா ஹேபியஸ் கார்பஸ் சொல்லுவாங்க, ஹெபிஸ் கார்பஸ், ஹெபிஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லத்தின் மொழி சொல். ஓகேங்களா, ஸோ ஆளை கொண்டு வந்து நிறுத்து அப்படிங்கிறது ஆட்கொணர்வு நீதி பேராணை. என்ன சொல்றாங்க, சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறது. இப்போ வந்து நான் யார்ட்டே வட்டிக்கு காசு வாங்கிட்டேன், என்னை கூப்பிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா சிறைபிடிச்சு வச்சுட்டாங்க. ஓகேங்களா, அப்போ என்னது, சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுறாரு. சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வந்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா, அப்போ நான் காணோம் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், என் ஒய்ஃபோ எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ என் ஃப்ரெண்ட்ஸோ என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிற அந்த இதில் வந்து பார்த்தோன்னா ரிட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ உச்சநீதிமன்றம், ஓகேங்களா, அந்த நம்ம வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடும்போது உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஆணை வெளியிடும், நீதி பேராணை ரிட்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அது என்ன ரிட்ஸ் அப்படின்னா, அந்த கைது செய்யப்பட்டவங்களை விடுவிங்க, விடுவிச்சு கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஆணை பிறப்பிப்பாங்க. புரியுதுங்களா, அதான் என்ன சொல்றாங்க, ஆட்கொணர்வு நீதி பேராணை, அந்த ஆளை கொண்டு வந்து நிறுத்து, அந்த ஆளோ அந்த ஆளோட உடம்பு எதுவும் கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி, அதான் ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு இல்லை ஹைகோர்ட்டு அந்த 5 வகையான நீதி பேராணையை வெளியிடும், அதில் மொதல் இதுதான் இது. ஏதாவது ஆளை காணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அங்கே போய் கேட்கலாம், ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சட்டத்திற்கு புறம்பானது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. இது என்ன சொல்றாங்க,
மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். நான் ஒருத்தருக்கு மனு கொடுக்குறேன், அதுக்கு சம்பந்தமாக வந்து பார்த்தோன்னா எதுவுமே வந்து பார்த்தோன்னா ஆக்ஷன் எடுக்கல, இல்லை நான் வந்து ஒரு எனக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு ஜாதி சான்றிதழோ நான் வந்து அப்ளை பண்ணுறேன், எனக்கு அது சரியான முறையில் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தோ தேவையான நேரம் வந்து எடுத்தும் எனக்கு வந்து பார்த்தோன்னா அது வந்து பண்ணித்தர பண்ணுறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அதான் சொல்கிறாங்க, மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு, ஏன் அவங்களுக்கு கொடுக்கல கொடுங்க அப்படின்னு கட்டளை இடுவாங்க. அதான் சொல்கிறாங்க, கட்டளை உறுத்து நீதிப்பேரணை, அவங்ககிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக தானே கொடுத்துருக்கான், இவ்வளோ நாட்களுக்குள் நீங்கள் கொடுக்கணும்ல ஏன் கொடுக்கல அப்படின்ட்டு கட்டளை இடுவாங்க, கொடுங்க அவங்களுக்கு அப்படின்ட்டு. அது என்ன சொல்கிறாங்க, கட்டளை உறுத்தும் நீதி பேரணை, சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, தடையுறுத்தும் நீதி பேராணை. எனது தடையுறுத்தும் நீதி பேராணை. ஸோ ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஒரு கீழ் நீதிமன்றம், அதாவது தடையுறுத்தும் நீதி பேராணை, ஒரு கீழ் நீதிமன்றத்துக்குன்னு ஒரு சில லிமிட் இருக்கு, ஓகேங்களா? அதை தாண்டி அவங்க செயல்படுத்த வந்து என்ன பண்றாங்க, தடுக்கிறதுக்கான நீதி பேராணை. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் நபருக்கு, ஒரு பர்டிகுலர் நபருக்கு இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை, இந்த கேஸுக்கு இவ்வளோதான் தண்டனை கொடுக்கணுன்ட்டுருக்கு, ஆனால் அதை தாண்டி கொடுத்துருக்காங்க அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதான் என்ன சொல்கிறாங்க, தடை உறுத்து நீதி பேரணை. அந்த அவங்க போட்ட அந்த தீர்ப்பை தடை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு, கீழ் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு, அது ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிக் கோர்ட்டாக இருந்தாலும் சரி. பாருங்கள், ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது, சரியாக தீர்ப்பு கொடுக்கல, சரியாக விசாரிக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க எடுத்துக்கல அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம், நம்ம சுப்ரீம் கோர்ட்டை நாடலாம். அடுத்து ஆவண கேட்பு நீதி பேராணை. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடுமானை. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, கீழே அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கட்டும், அவங்ககிட்ட இருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஆவணங்கள் கேட்கலாம், கொடுங்க அந்த கேஸோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க பார்க்குறேன், கரெக்டாக இருக்காங்கன்னு செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு கேட்கறதுக்கான உரிமை யார்கிட்ட இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு இருக்குது. கொடுங்க, எல்லோரும் அனுப்பி வைங்க, இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுங்க, கரெக்டான தண்டனை தான் கொடுத்துருக்கீங்களா, தீர்ப்பு கொடுத்துருக்கீங்களா அப்படின்லாம் வெரிஃபை பண்ணுறது. அதுக்கு தான் சொல்கிறாங்க, உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை தான் ஆவணக்கேட்பு நீதி பேராணை. புரியுதுங்களா? சரி, ஓகே, அடுத்தது பாருங்க, கடைசி ஒன், தகுதி முறை வினவும் நீதி பேராணை. வரண்டோன்னு சொல்லுவாங்க, குவரோ வரண்டோ. இந்த நீதி பேராணை சொல்றாங்க, சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. ஒரு 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 ஆபீஸ் இருக்கு அப்படின்னா அரசு அலுவலகம் இருக்குன்னா அது நம்மளோட கண்ட்ரோல் எடுத்துக்கூடாது, நம்ம சொல்றதான் இங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கூடாது. சொல்றாங்க, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. நமக்கு நாங்கள் ஒரு தகுதி இருக்குது, நம்ம போஸ்டிங்கன்னு ஒரு தகுதி இருக்குது, ஒரு சில அதிகாரங்கள் இருக்குது, அதை தாண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல நம்ம செயல்படக்கூடாது. அதானே சொல்கிறாங்க, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. அவங்களுக்கு அந்த ரைட் செயல்னா அது எதுவும் பண்ணக்கூடாது, ஆனால் அதை தாண்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போனால் பயங்கரமாக எரிஞ்சு சொல்லுவாங்க, அவன் பேசுறதுக்கு ரைட்ஸே இருக்காது ஆனால் அதை பேசுவாங்க அவங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவது, அவங்களோட கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க, அவங்க தான் என்னமோ அந்த கவர்மெண்ட் அந்த ஆஃபீஸே நம்ம அவங்களுக்கு மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த அதிகாரமே இருக்காது, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதான் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறதுக்கு என்ன இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ரைட்ஸ் இது இருக்குது, உரிமை இருக்குது. அதான் சொல்கிறாங்க, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. அப்போ உங்களோட தகுதி என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுங்கன்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பேராணை வந்து ரிட்ஸ் வந்து வெளியிடுவாங்க, ஓகேங்களா? அதான் தகுதி முறை வினவும் நீதி பேராணை, உங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? இந்த அஞ்சும் புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிள் தான், அந்த பேருக்குள்ளேயே நமக்கு இருக்குது ஆட்கொணர்வு நீதி. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆர்டிகல் நம்பர் 32 இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டிகல் நம்பர் 32 என்ன சொன்னோம், நீதிமன்றம் உத்தரவுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை, அதான் நீதி பேரணை சொல்கிறாங்க. ஸோ 32 தான் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அந்த அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது நம்ம சுப்ரீம் கோர்ட்டை நம்ம வந்து நாடுறதா வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகல் 32 வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, அம்பேத்கர் வந்து அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்வார். அதில் 5 வகையான நீதி பேராணைகள், ஃபஸ்ட்டு ஆட்கொணர்வு அப்படின்னாலே
ஆளை கொண்டு வந்து நிறுத்து சட்டத்துக்கு புறம்பா கைது செஞ்சுருந்தாலோ அடைச்சி வச்சுருந்தாலோ நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆளை கொண்டு வந்து நிறுத்துன்னு ஒரு நீதிப்பேரணை வெளியிடுவாங்க. கட்டளை உறுத்தும் நீதிப்பேரணைனா கட்டளை இடுவாங்க, ஏன் வந்து அவனுக்கு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கல, ஏன் அந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ட்டு. ஓகேவா, தான் கட்டளை உறுத்தும் நீதிப்பேரணை. தடை உறுத்து நீதிப்பேரணைனா அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க, இல்லை சரியான தண்டனை நீங்கள் கொடுக்கல, அதிகமாக கொடுத்துருக்கீங்க, சரியாக விசாரிக்கல அப்படிங்கும் போது அந்த தடையை வந்து பார்த்தீங்கன்னா தடை உறுத்து நீதிப்பேரணை கீழ் நீதிமன்றத்துக்கு தடை போடுறது, அவங்க கொடுத்துருக்கூடிய தீர்ப்புக்கோ செயல்பாடுக்கோ தடை போடுறது, அதான் தடை உறுத்து நீதிப்பேரணை. ஆவண கேட்புங்கிறது அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்கறதுக்கான உரிமை. தகுதிமுறை விதவு நீதிப்பேரணைனா உங்கள் தகுதி என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கறதுக்கு, ஏதை தாண்டி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, சரி ஓகே. அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வேற என்னங்கிறது பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, தேசிய நெருக்கடி நிலை அமலில் உள்ள போது ஆர்டிக்கல் நம்பர் 19 ஆனது தானாக செயலற்று போகும். சொன்னனா தேசிய நெருக்கடி நிலை, நேஷனல் எமர்ஜென்சி, அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா ஆர்டிக்கல் நம்பர் 19 தானாக செயலற்று போகும். பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, கூட்டம் கூடுவதற்கான உரிமை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதான் ஆர்டிகல் நம்பர் 19. அடுத்து நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ள போது அடிப்படை உரிமைகளில் ஆர்டிக்கல் 20 மற்றும் 21 தவிர பிற அடிப்படை உரிமைகள் செயல்படாதவாறு நிறுத்தி வைக்க முடியும். எதை தவிர, ஆர்டிக்கல் நம்பர் 20 21 தவிர்த்து மற்ற ஆர்டிக்கலை செயல்படாமல் நிறுத்தலாம், ஆனால் ஆர்டிக்கல் நம்பர் 20 21 மட்டும் நிறுத்த முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. எப்போ, அவசர நிலை அறிவிக்கும் போது. ஆனால் 19 அறிவிக்கணும்னு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். மற்ற ஆர்டிக்கலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மற்ற ஆர்டிக்கலை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம், ஆனால் இந்த ரெண்டு மட்டும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. 20 21 ஆட்டோமேட்டிக்காகவும் ஸ்டாப் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகாது, நம்ம நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதான் வந்து ஆர்டிக்கல் நம்பர் 20 21. ஓகேங்களா, ஓகே. அந்த ஆர்டிக்கல் 20 21 என்னன்னு பார்த்துங்க, குற்றம் சாட்டப்பட்ட நபர்லேருந்து அதில் அதான் சொல்கிறாங்க ஆர்டிக்கல் 20 21. இங்கே பாருங்கள், குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை, அதேமாதிரி வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆனால் நம்ம யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுங்கிறதுலாம் வந்து அவசர நிலையாக இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, நம்ம அதெல்லாம் தடுக்க முடியாது. அதுமாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு அந்த டைமில் வந்து தண்டனை கொடுத்துக்கலாமா, கொடுக்க முடியாது. அப்போ இந்த ரெண்டு மட்டும் என்ன ஆகும், இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அவசர நிலை அப்படிங்கனால வந்து பார்த்தோன்னா தப்பான தண்டனை கொடுத்துட முடியுமா உங்களுக்கு, முடியாது இல்லை, அதுதான். ஓகே, அடுத்து பாருங்கள், இந்திய குடிமக்கள் மட்டும், அதாவது இந்த இது பாருங்கள், இந்த அடிப்படை உரிமைகளில் எல்லாருக்குமே, இந்தியாவில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே அடிப்படை உரிமைகள் பொதுவானதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜப்பான்லேருந்து இங்கே கார் கம்பெனி வச்சுருக்கவங்க வந்து பார்த்தா இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அதே அடிப்படை உரிமை தானா அப்படின்னா கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, அப்போ இந்திய குடிமக்கள் மட்டும் பெறும் அடிப்படை உரிமைகள் எது எதுன்னு பாருங்கள், ஆர்டிகல் நம்பர் 15 16 19 29 30. அப்படி என்ன அர்த்தம், இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இது இருக்கும், இந்த 15 16 19 29 30 இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு கிடைக்காது. வெளிநாட்டிலேருந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது, 15 16 19 29 30 இங்கே கிடைக்காது. ஓகேங்களா, அப்போ இந்திய எல்லைக்குள் உள்ள அனைவரும் பெறும் அடிப்படை உரிமைகள் தான் வந்து இந்த இது. அப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு இது எல்லாமே பொதுவானது, நமக்கும் பொது, வெளிநாட்டிலேருந்து வரவங்க எல்லாத்துக்கும் பொது. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு எது கிடையாதுன்னு பார்த்தா 15 16 19 29 30. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி இந்தியன்ஸ், இது வந்து பார்த்தோன்னா அதர் கண்ட்ரி ப்ளஸ் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்தியன்ங்கிறது இந்த ஆர்டிக்கலும் வந்துடும், இந்த ஆர்டிக்கலும் எல்லா ஆர்டிக்கலுமே இந்தியன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இந்தியன் சிட்டிசன். ஆனால் அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்க இதை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா, கிளியராக? இது பாருங்கள் என்னென்ன 15 16 19 29 30 இதெல்லாம் என்னென்னங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 இருக்கு. ஓகேங்களா, 15 16 என்னன்னு பார்க்கலாமா, அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது ஃபாரின் இருக்கு, அதை யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. 15 16 என்ன, இந்த பாருங்க, மதம், இனம், பாகுபாடு. ஓகேங்களா, பாகுபாடு தடை செய்தல். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம பண்ண முடியாது. 16 பொது வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட முடியுமா டிஎன்பிசியில், டிஎன்பிசியில் நம்ம வந்து கொடுத்துட முடியுமா அதர் கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் அவங்களை எழுத விட்டுற முடியுமா, முடியாது இல்லை, அது மாதிரி தான். புரியுதுங்களா, ஸோ அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தனா அவங்களுக்கு கிடையாது. ஒரு சில அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தோன்னா நமக்கு மட்டும்தான் பொதுவானது, வெளிநாட்டிலேருந்து இங்கே தங்குறவங்களுக்கு கிடையாது. புரிஞ்சிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த அடிப்படை உரிமைகள்ங்கிற கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது.
இதுல வந்து பாருங்க, இது நம்ம ஸ்கூல் புக்கோட இது. ஓகேங்களா, ஸ்கூல் புக் எல்லாத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஓகே அடிப்படை உரிமைகள் 1.6 கவர் ஆகும்பா. ஓகேங்களா, இது ஃபுல்லாக இங்கே தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அடிப்படை உரிமைகள் இந்த பாக்ஸில் இருக்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறத கட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே, இது பாருங்கள் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். ஸோ இதில் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, வேற என்ன, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த இந்த இன்ஃபர்மேஷன் தான் இது கொடுத்தேன் நான். இந்த இடத்துல பாருங்கள், சாரி, இங்கே பாருங்கள், 2002 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி. ஓகேங்களா, தெரியுதுங்களா, ஸ்க்ரீன் கிளியராக தெரியுதா? இது இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கப்பா, அதில் நான் மென்ஷன் பண்ணல, அதனால் உங்களுக்கு இது காமிக்கிறேன். 86வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவு 45 திருத்தப்பட்டு 21A கீழ் தொடக்க கல்வி மற்றும் அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. அதாவது என்னன்னா, இந்த 21A அப்படிங்கிறது, ஓகேங்களா, அதாவது ஆர்டிகல் நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது இலவச கட்டாய கல்வி அப்படின்னு இருந்துச்சு. அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி அப்படின்ட்டு சாதாரண ஒரு சட்ட உரிமையா இருந்துச்சு. ஓகேங்களா, ஆர்டிகல் நம்பர் 45 அப்படிங்கிறது. அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அடிப்படை உரிமையா மாத்தணும் அப்படின்ட்டு ஆர்டிகல் நம்பர் 21A. ஓகேங்களா, ஆர்டிகல் நம்பர் 21A என்ன பண்ணாங்க, சேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா அடிப்படை இது வந்து சாதாரண லீகல் ரைட்ஸா இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இது மாறினது. அப்படியே ஆப்போசிட், நமக்கு எப்படி சொத்துரிமை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து லீகல் ரைட்ஸுக்கு போச்சு, இது வந்து பார்த்தோம்னா நமக்கு லீகல் ரைட்ஸ்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குள்ளே வந்துருச்சு, ஒரு சின்ன ஒரே ஒரு ஆர்டிகலுக்கு மட்டும். ஓகேங்களா, அப்போ ஆர்டிகல் நம்பர் 45 அப்படிங்கிறது அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வின்னு இருந்தத 21A அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ஒரு அடிப்படை உரிமையாக மாறிடுச்சு. அதான் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, அரசியலமைப்பில் திருத்தம் பண்ணியிருக்காங்க. அப்போ திருத்தம் அப்படின்னாலே நமக்கு வருத்தமும் தேவைப்படும், எத்தனாவது திருத்தங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ எத்தனாவது திருத்தம், 86வது திருத்தம். ஓகேங்களா, வருஷம் 2002, புரிஞ்சுங்களா, 86வது திருத்தம், வருஷம் வந்து பார்த்தோன்னா 2002. ஓகேங்களா, அதான் சொல்லி பாருங்க, 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21 கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. தொடக்க கல்வி அடிப்படை உரிமை தான். 21Aங்கிறது 6 to 14 வயசு இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னது, இந்த 21A, 6 to 14 வயது உடைய குழந்தைகள். ஓகேங்களா, இலவச தொடக்க கல்வி. ஓகேங்களா, ஓகே, அடுத்து பாருங்க, இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. ஓகேங்களா, ஸோ அதான் இங்கே சொன்ன பார்த்தீங்கன்னா 6 to 14 அப்படின்ட்டு. ஓகேங்களா, இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வி, அதாவது இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கல்வி வந்து 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது. ஓகேங்களா, சரி, ஓகே, இதுதான் நமக்கு சொன்னோம், நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, 21A. ஓகே, வேற என்ன, இந்த பாருங்க 21A, ஃபர்ஸ்ட் 21, 22 மட்டும் தான் இருந்துச்சு, 21A கிடையாது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணாங்க, தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படின்ட்டு. ஓகேவா, கிளியரா, புரிஞ்சா? சரி, ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ PDF லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்க, பார்த்துட்டு நோட்ஸ் எழுதுங்க. எழுதும் போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து மனப்பாடாக இருக்கும். ஒரு சில ஆர்டிகல் உங்களுக்கு மனப்பாடம் ஆகலை அப்படின்னா ஷார்ட்கட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம், GK ஷார்ட்கட் அப்படின்ட்டு, அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இதுக்கான ஷார்ட்கட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கிட்டேருந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.